இந்த மாநாட்டை வெற்றி பெற வைத்த உங்கள் அனைவருக்கும் இதெல்லாம் உண்மையா? என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் யாவருக்கும் கண்ணீர் துணிகளால் எனது நன்றி மலர்களை காணிக்கையாக்குகிறேன். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லுவது என்று எனக்கு தெரியவில்லை. உங்களுக்கு நான் எப்படி கைவாறு செய்வேன் என்று புரியவில்லை. ஊர் கிளம்பு என்ன எப்படி கைவாறு செய்வேன்? மூடிட்டுங்க படுறான் கொய்யால சவுண்ட். அழைக்கும் போதெல்லாம் ஓடோடி வந்து இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. ஏறத்தாழ 7 மணி நேரமாக காத்திருக்கிறீர்கள். நடுநிசியை தொட்டுவிட்ட திருச்சி வரையில் நம்முடைய வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. தோழர்கள் பல்லாயிரக்கணக்கிலே அங்கே தேங்கி நிற்கிறார்கள். தொழுதூர் வரையில் நம்முடைய வண்டிகள் வாகனங்கள் தேங்கி நிற்கின்றன. கலெக்ஷன் கரைஞ்சிச்சு மாமே. என்னடா சொல்ற? என்ன, ஆட்டோ அடமான வச்ச காசுல தலைக்கு 10 ரூபாய் கொடுத்து கூட்டு வந்திருக்கேன். ஏராளமான தோழர்கள் மாநாட்டு திடலுக்கே வர முடியவில்லை. அருமை தோழர்களே, மாநாடு வெற்றி பெற்று விட்டது. மாநாடு வெற்றி பெற்று விட்டது. மாநாடு மாபெரும் வெற்றி, மகத்தான வெற்றி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஸ்டோரியை, நல்ல படத்தை வந்து தியேட்டரில் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் கிடைச்சிது. என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக கிடைச்சிது. கண்டிப்பாக அது உங்களுக்கும் கிடைக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இந்த மாநாடு பிஜேபிக்கு எதிரான மாநாடு. ஒரே வெற்றி. பயமா, அது கிடைச்சிடாத. சனாதன சக்திகளுக்கு எதிரான மாநாடு. பிஜேபியை ஆட்சி அதிகார பீடத்திலிருந்து விரட்டி அடிக்கிற மாநாடு. ராத்திரி பூரா பண்ணி பண்ணி அந்தால் வாய்ஸ் மாதிரி ஆயிடுச்சுரா. பொதுவாக சிறுத்தைகள் காடுகளில் தான் இருக்கும், அது உலகத்தில் பொது வழக்கம். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒவ்வொரு கிராமங்களிலும் சிறுத்தைகள் இருக்கிறார்கள். ஆறு மாசத்துக்கு முன்னால வல்லநாட்டு மலையிலிருந்து யானை கரடி எல்லாம் வந்துச்சு, புலி மட்டும் வராதா சார்? தமிழ்நாடு முழுவதும் எல்லையோரத்தில் படை வீரர்களாக, பாதுகாப்பு வீரர்களாக சிறுத்தைகள் இருக்கிறோம். முதல்ல மனுஷனா மாறுங்கடா. அதை சொல்லுகிற மாநாடு இந்த மாநாடு. சனாதன சக்திகளை எச்சரிக்கிற மாநாடு இந்த மாநாடு. இருந்துட்டு போ. உங்கள் உழைப்பில், உங்கள் செலவில் நீங்கள் இந்த மாநாட்டுக்கு திரண்டு வந்திருக்கிறீர்கள். ஒரு தம்பிடி பைசா நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை. உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். ஆனால் இந்த மாநாட்டு செலவை நீங்கள் என்ன எப்படி சமாளிப்பீர்கள் என்று நீங்கள் என்னை தேடி வந்து மாநாட்டுக்கு நிதி வழங்கி இருக்கிறீர்கள். காலையிலிருந்து பிச்சைக்காரங்க தொல்லை தாங்க முடியல. மோடியை ஆட்சி அதிகார பீடத்தில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டும். இனி ஒருபோதும் தாமதிக்க முடியாது. கவனத்தை பத்தி தெரிஞ்சு வச்சுக்காம போயிட்டீங்க. வேடிக்கை பார்க்க முடியாது. இது வெறும் தேர்தல் அரசியல் கணக்கல்ல. இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும், நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும், எல்லாவற்றுக்கும் மேலாக ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும். இந்த ஆக்கி கொடுக்கற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. இந்த மாநாட்டின் விழா நாயகன், இந்த விழா நாயகன் அங்க என்ன கிணறு வெட்டிட்டு பேசியா? யாரும் இல்லை. சென்னையிலிருந்து சுடர் ஜோதி, அந்த சுடர் சமத்துவ சுடர். தஞ்சை கீழ்வன்மணியிலிருந்து சுடர், அந்த சுடர் சகோதரத்துவ சுடர். மேலவளவு முருகேசன் இணைவிடத்தில் இருந்து சுடர், அது சுதந்திர சுடர். கடைசியாக மேடையிலே தலைவர்கள் அனைவரும் சுடர் ஏந்தினார்கள். என்ன சுடர்? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட தெரிஞ்சுக்க. இந்திய வரலாற்றிலேயே ஜனநாயக சுடரை ஏந்துகிற மாநாடு, இந்திய அரசியல் வரலாற்றிலேயே விடுதலை சிறுத்தைகளின் மாநாடு தான். ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம் நாள தாங்க முடியலையே. தலை வலிக்குதுரா,
தலை வலிக்குதே. 20 தலைவர்கள் ஓரடியில் திரண்டு கைகோர்த்து நிற்காமல் ஜனநாயக சுடரை ஏந்தி நின்றோம். ஏன் அண்ணா நீ கேள, சுத்த நீ பிடிச்சி மூஞ்சில ஊத்துறேன். சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் மக்களை ஏய்த்து பிழைக்கிற மோசடி கும்பலின் கைகளில் இந்த நாடு சிக்கி கொண்டது. யார் அந்த பையன்? அதுக்குள்ள மர்மப்பிள்ளை பார்க்கணும் ஆசை உங்களுக்கு. மோடி மக்களை ஏய்க்கிறார். அவரால் இந்த தேர்தல் அரசியலில் இதை சாதித்தேன் அதை சாதித்தேன், இந்த 10 ஆண்டுகளில் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினோம் சொல்ல முடியுமா? $15 லட்சம் பணம் தரவில்லை, அந்த கருப்பு பணத்தை பற்றியே பேசவில்லை. அதானிக்கும் அம்பானிக்கும் சேவை செய்வதுதான், அதுதான் மோடியின் அமித்ஷாவின் 10 ஆண்டுகால சாதனை. நீ பார்த்த கனிம வளங்களை சுரண்டுகிறார்கள், இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறார்கள், கூடங்குளம் அணு உலை, போக்குவரத்து துறைமுகங்கள், கடலோர துறைமுகங்கள் எல்லாம் தாரை பார்க்கிறார்கள். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. தோழர்களே, 33 தீர்மானங்களை நிறைவேற்றிருக்கிறோம். இந்த தீர்மானங்களில் ஒட்டுமொத்தமாக இந்திய பிரச்சனைகள் அனைத்தும் உள்ளடக்கமாக இருக்கின்றன. இந்த இயக்கம் தேசிய அளவில் பார்வை கொண்ட ஒரு பேரியக்கம். அனைவரையும் ஒருங்கிணைப்பதற்கான, இவர்களின் ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்கான ஒரு பேர் இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எப்போ இதைத்தானடா சொல்லுவீங்க? பளிச்சுன்னு சொன்ன 38 மாவட்டங்களில் இருந்தும் 500,000 மேலான சிறுத்தைகள் இன்றைக்கு காவிரி நதிக்கரையிலே குழுமி இருக்கிறார்கள். நீ பேசும்போது கொஞ்சம் கேப் கொடுக்கணும், ஒண்ணுமே புரியல. உங்கள் கைகளில் இருக்கிற செல்போனில் டார்ச் அடியுங்கள் என்று கேட்டுக்கொண்டோம். கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. லட்சக்கணக்கான தோழர்கள் செல்போன்களோடு இங்கே அந்த டார்ச் அடித்த போது, இன்னைக்கு நைட் 12 மணிக்கு நீங்க இருக்கிற இடத்துல எல்லா லைட்டையும் ஆன் பண்ணுங்க. ஆனா உங்களுக்கு லைட் போடுற அந்த ஒரு நொடி போதும். இந்த அப்பாவி சூத்திர இந்துக்கள் உன் மேலே அபாரமான பக்தியை வைத்திருக்கிறார்கள். இதை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். மீண்டும் ஆட்சியை கைப்பற்றி அதானி அம்பானியை தூக்கிவிட போகிறேன். மீண்டும் மோடி ஆட்சிக்கு வருவார். ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வெளியிடுகிற இந்த அரசமைப்பு சட்டம் தான் இந்தியாவின் அரசமைப்பு சட்டமாக மாறப்போகிறது. இவன் ஒருத்தண்டா சிரிப்பு காமிச்சு. ஸ்டாலின் மகன் என்பதற்காகவே உதயநிதிக்கு தகுதி இல்லாம போய்விடுமா? அப்ப ஸ்டாலினுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றியா நீ? அவனை கண்டா வர சொல்லுங்க, முதல் கையெழுத்து நீட் தேர்வை ரத்து செய்ய 5 சவரன் கடன் வாங்குறான், மது விலக்கு தள்ளுபடி சட்டம் நாளைக்கே போய் ஏற்றப்படும். இப்படி வாக்குறுதி கொடுத்து மக்களை ஏமாத்தினவங்களை திமுக ஆட்சியில 19 இஸ்லாமியர்களை கொன்னாங்களே கலைஞர் அவர்கள் திட்டமிட்டு தகராறு பண்ணி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வேணும்னு பண்ணுங்க. தினகரன் நாளிதழ் குண்டு வீசி எரிக்கப்பட்ட வழக்கு மூக்க அழகிரி ஆதிபாச்சா மரணத்துக்கு திமுக காரணம் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். இதுக்கு ஒரு வழக்கு போடுங்க. இப்படியெல்லாம் நாசக்கார செயல்ல ஈடுபட்டவங்களை ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். இந்திய ஒன்றியத்தின் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே, மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே, இதே அக்காவை வச்சு பேக்கரி வாங்கின கதையா? அமைச்சர் பதவி பிடிச்ச முரசொலி மாறன் தான் அக்காவை வச்சு பேக்கரி வாங்கின கதையா? இதை விட கேவலமா திமுக குடும்பத்தை யாராலையும் விமர்சனம் பண்ண முடியாது. செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்பு காச்சு போனா?